Hi friends, welcome to Active Herbals. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். சோ கண் பார்வையை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு லாங் டர்ம் கான்செப்ட் ஆச்சே. இது எப்படி நீங்க வந்து ஒரு ஹோம் ரெமெடில வந்து ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்றீங்கன்னு கேட்டிங்கனா நம்மளோட ஃபுட் ஸ்டைல்ல நம்மளோட உணவு பழக்கத்துல ஆட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட ஹெல்த்ல பெருசா வந்து பிரதிபலிக்கும். சோ அதுதான் வந்து உணவே மருந்து அப்படிங்கற ஒரு கான்செப்ட். சோ இந்த கான்செப்டின் படி தான் இந்த ரெமெடியும் அமைய போகுது. இதுக்கான ingredients enna appdin therinjikkradhukku munadi idha neenga first time nama channel la videos paakreenga appadina nama channel la subscribe panikonga pakkathula irukku bell button click panikanga all and option select panikanga. Hi friends, nammala ella viewers-ku therinjirkom nammada Amokum hair oil pathi ipo ungalkaga Amokum hair oil plus Amokum shea kai powder combo pack-a kedaikudhu. So rendume tharamaana moorigala kondu sutthamaana murayila thayarikkappattu ungalkaga kodukranga. Idu rendu use panna mattume podhu ungaloda hair-ku vera endha vidhamana care-um thevapadadhu. Idha vaanganu nenachingina keela kodukura buy now button use panni vaangikonga. Okay friends, vaanga ipo nama video kulla polam. So kan parvai mangiradhukku nariya kaaranangal vandirukkalam. Nammada past videos-la idha pathi nama nariyave vandu pesirpom. DNA, depression, anxiety இந்த மாதிரியான கான்செப்ட் இல்லாம நம்மளோட கேஜெட்ஸ் யூசிங் இதுதான் இப்போ பிக்கஸ்ட் ரீசன். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்மளோட கண் பார்வையை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது தான். ஸோ வருமுன் காப்போம் அப்படின்ற கான்செப்டுக்குமே நீங்கள் இந்த ரெமடியை யூஸ் பண்ணலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, அதாவது கருமிளகு. நம்மளோட வீடுகளில் எப்பவுமே சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி இந்த கருமிளகு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஒரு ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு பொருள். விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஃப்ளேவனாய்டு இந்த மாதிரியான நிறைய கண் பார்வைக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பொருள். இதில் நிறைய அமினோ ஆசிட்ஸும் உண்டு. ஸோ ஒரு 10 கருமிளகு வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த கருமிளகு இதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சியை வந்து இதை சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை மேம்படுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்களை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். ஸோ கருமிளகுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளோட கண் பார்வை மங்குறதுக்கான ரீசன்ஸில் ஒன்று நம்மளோட ஹீட், நம்மளோட பாடி ரொம்ப சூடாகிறது. ஸோ பாடி நம்ம எப்படி வச்சுருக்கணும், நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். ஹைட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான பொருள் தான் சோம்பு. ஸோ இதில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா சோம்பு தான். சோம்பு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கருமிளகு ஒரு 10 மிளகு எடுத்துக்கலாம். ஸோ சோம்பு நல்ல இயற்கையாகவே குளுமையான ஒரு பொருள். கண்களை சுற்றி நல்ல வறட்சி ஏற்படுறதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்களை எப்போவுமே குளுமையாக பாதுகாத்துக்கும். ஸோ சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடைசியில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு. எப்போவுமே நம்மளோட ஹெல்த்தில் மீன்ஸ் இந்த மாதிரி கோல்டு ஆகணும் பாடி அப்படின்னு ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு ரெமடி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் இன்க்ரீடியண்ட்டாக சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரையோ, வெல்லம், பனை வெல்லம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம கற்கண்டை ஆட் பண்ணுறது நல்லது. கற்கண்டும் நல்ல நேச்சுரலாகவே குளுமையான ஒரு பொருள். நம்மளோட கண்கள் உட்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள்னால வரக்கூடிய வலியை தவிர்க்கிறதுக்கும் அந்த காயம் சீக்கிரத்திலே வந்து ஆறுறதுக்கும் இந்த கற்கண்டு உதவி பண்ணும். ஸோ 3 பொருட்களுமே எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கற்கண்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு உரலில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த டைம்லேயே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஆஃப் 5 மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்து இடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறீங்கனாலும் இட் வில் பி குட். இதை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக 1 to 2 மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் கைப்படாமல் இங்கே எடுக்க டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவுக்கான பாலில் நல்ல விதவிதப்பான பாலில் கலந்து குடிங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பால். குழந்தைங்களுக்கு கூட ப்ரிஃபரபுளாக நம்ம இதை கொடுக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கண்கள்லேருந்து நீர் வடிதல் இந்த இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு ரெமடி நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ கண் வலி, கண்கள்லேருந்து நீர் வடிகிறது. சரி, ரொம்ப அழுதுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண் அப்படியே வந்து புஷ்ஷுன்னு வீங்கிடும். ஸோ இந்த வீக்கம் வந்து நீங்கள் திரும்பி ரொம்ப நேரம் கண் விழிச்சிட்டு இருந்தால் தான் வந்து இந்த வீக்கம் அப்படிங்கிறது சரியாகும். அந்த மாதிரியான கான்செப்ட் உள்ளவங்க கூட இந்த ரெமடியை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.